வெல்கம் டு டாப் 5 அகாடமி. நம்ம இன்னைக்கு நவம்பர் 7 கான கண்டபேஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக நம்ம கண்டபேஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்காட் டேம் நேஷ்னல் மோனுமெண்ட். ஓகே, ஒரு நினைவு சின்னம் அமைச்சிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானில் பன்ஸ்வாரா டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மன்காட் டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியன் மோனுமெண்ட் வந்துட்டு இப்போ அன்வைல் பண்ணியிருக்காரு நம்மளோட பிஎம் மோடி. ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸை, ஸோ பில் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸோட ஹெரிட்டேஜை வந்துட்டு இன்னும் இப்போ ப்ரெசன்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் தி ஃப்யூச்சர் வந்து நம்ம அதை சேவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நினைவு ஒரு இடத்த வந்துட்டு இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியன் வாலாபாக் நடந்துச்சுல, ஸோ அந்த படுகொலை, அதுக்கு முன்னாடி பிஃபோர் 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு மெயினாக அவங்களும் ஒரு படுகொலை ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாருமே டெத் ஆனதுனால அந்த பிளேஸை வந்துட்டு அவங்களோட சாக்ரிஃபைசஸ் அண்ட் பிரேவரியை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், வரப்போட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு அது ஒரு ஞாபகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நேஷனல் மானுமெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. த நேம் ஆஃப் தட் மானுமெண்ட் இஸ் மன்காட் டேம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ விச் பிளேஸ் லொக்கேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்ஸ்வாரா டிஸ்ட்ரிக்ட், ராஜஸ்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துலாமா? நெக்ஸ்ட் வந்து ஷாம் சரண் நேகி. ஓகேவா? ஷாம் சரண் நேகி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம் சரண் நெகி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ஒரு 106 இயர்ஸ் ஓல்டு மேன். ஸோ இப்போ வரைக்கும் அவர் தான் வந்துட்டு ஆஃப்டர் த இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஓட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் தான். அண்ட் அப்போருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு அவரோட ஓட்டை வந்துட்டு அவர் வந்து போல் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ காஸ்ட் இஸ் போர்ட்டல் பேலட் ஃபார் ஹிமாச்சல் போல்ஸ். ஓகேவா? ஸோ ஹிமாச்சல் போல்ஸ்க்கு இப்போ வரைக்கும் அவரோட ஓட்டை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இந்த கினார் டிஸ்ட்ரிக்ட், ஹிமாச்சல் பிரதேஷை சேர்ந்தவர் தான் இவர். இவரோட ப்ரொஃபஷனல் படி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹி வாஸ் அ டீச்சர். ஓகேவா? ஸோ இவர் 34th டைம் இப்போ வந்துட்டு இதை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு இந்த போல். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதுக்கு வந்து ஓட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் டு இண்டிபெண்டன்ட் இந்தியா ஃபஸ்ட்டு ஓட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஷாம் சரண் நேகி. ஸோ இப்போ வந்து அவரோட ஓட்டை பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் காண்டினென்டல் செஸ். ஸோ ஏஷியன் காண்டினென்டல் செஸ் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்த பிரக்னானந்தா அண்ட் ஆல்சோ வந்து நந்திதா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் வந்து சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்துட்டு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்தியாவை சேர்ந்த ஆர் பிரக்னானந்தா அண்ட் பிவி நந்திதா எதில் அப்படின்னா ஏஷியன் காண்டினென்டல் செஸ் சாம்பியன்ஷிப் 2022. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ அதானி குரூப்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களோட நியூ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட் டர்பைன் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு செட். ஓகேவா? இந்த விண்ட் டர்பைன் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் வந்துட்டு இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்குல்ல இன் குஜராத், ஸோ அதை விட வந்து ரொம்ப ஹைட்டானதாக இருக்கும். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எவ்வளோ ஒரு ஃபீட் படி பார்த்தீங்கன்னா 597 ஃபீட் அண்ட் ஆல்சோ பை மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 182 மீட்டர்ஸ். ஸோ அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை விட ரொம்ப ஹைட்டான ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த விண்ட் டர்பைன் இன் முந்த்ரா, குஜராத். ஓகேவா? இது வந்து டாலர் தென் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டினா அப்போ அது எவ்வளோ பெரிய பிக்கஸ்ட் ஒன்னாக இருக்கும், பிக்கஸ்ட் விண்ட் டர்பைனாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பிக்கஸ்ட் விண்ட் டர்பைன். ஓகேவா? ஸோ அதை யார் செட் பண்ணுறாங்கன்னா அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் செட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ வேர்ல்ட்லேயே ஒரு லாங்கஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் இப்போ ஃபஸ்ட்டு புதுசாக வந்திருக்கு. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சுவிட்சர்லாண்டில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ வந்து இந்த சுவிஸ் ஆல்ப்ஸ் மவுண்டைன்ஸ் வழியாக வந்துட்டு இது வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். த்ரூ தட் அந்த ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு 100 coaches அண்ட் அதோட மீட்டர்ஸ் படி மெஷர் பண்ணால் 1019 meters அண்ட் ஆல்சோ கன்சிஸ்ட் எவ்வளோ அதோட சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4550 seats வந்துட்டு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஸ்விஸ் ஆல்ப்ஸ் த்ரூ த ஸ்விஸ் ஆல்ப்ஸ் இது வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் எவர். ஸோ ஃபஸ்ட் எங்கே இப்போ வந்து அன்வெயில் பண்ணியிருக்காங்கன்னா இன் சுவிட்சர்லேண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஆர்பிஎஃபில்
ஃபஸ்ட்டு எவர் உமன் ஐஜிஸ் வந்துட்டு இப்போ வந்திருக்காங்க ஒரு ரெண்டு பேர் இன் டிஃப்ரெண்ட் செக்டர். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம், ஐஜி இஸ் அ இன்ஸ்பெக்டர் ஜென்ரல். ஸோ இதுக்கான இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஒரு டூ ஃபீமேல் ஆஃபீஸர் ஃபஸ்ட் எவர். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து த ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ஏஎஃப்ல வந்துட்டு ஆனி ஆப்ரஹாமும், அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பீகார் செக்டார் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு சீமா துந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேரும், ஆனி அண்ட் சீமா துந்தியா. ஓகேவா, ஆனி ஆப்ரஹாம் அண்ட் சீமா துந்தியா வந்துட்டு இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல்ஸ் இன் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தலாம். நெக்ஸ்ட் வந்து அருணா சாய்ராம். ஸோ அருணா சாய்ராம் இஸ் அ வோக்கலிஸ்ட் அண்ட் ஆல்சோ த கம்போசர். ஓகேவா, மியூசிக் கம்போசர். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா, இந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டோட ஒரு மிகப்பெரிய அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவிலியன் ஹையஸ்ட் அவங்களுக்கான சிவிலியன் அவார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த செவாலியர் அவார்டு அவங்களுக்கு போயிருக்கு. ஸோ அது என்னென்னா, ஆர்ட்ஸ்க்காக போயிருக்கக்கூடிய செவாலியர் டிஆர்டே டெஸ் ஆர்ட்ஸ் எட் டெஸ் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, அது யாருன்னா அருணா சாய்ராம், ரீசெண்டாக இப்போ வாங்கினது. ஓகே, நெக்ஸ்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே. ஸோ த வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே அப்படிங்கிறது எப்போ நம்ம வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து டிசம்பர் 2015 ஆஃப்டர்லேருந்து தான் நம்ம வந்து இந்தமாரி ஒரு வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோம். சரியா, ஸோ இது வந்து எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா நவம்பர் 5th வந்துட்டு வி ஆர் அப்சர்விங். ஓகேவா, இந்த சுனாமிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளோட இந்தியாவில் வந்து டிசம்பர் 26, 2004 வந்துட்டு வந்துச்சு. ஒரு பெரிய அளவில் பெரிய அலைகளாக ஒரு ஏர்த்துக்கு அந்த சுனாமி இந்தியன் ஓஷன்லேருந்து அப்படியே வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ இதை பற்றின அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்துட்டு போய் சேரணும். ஸோ இப்போ அவேர்னஸ்னால் நம்ம பெருசாக வரக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டரை வந்துட்டு நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியாது. பட் அதுக்கு வந்து என்னெல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணுமோ அது எல்லாமே எடுத்து நம்ம பாதுகாப்பாக எப்படி இருந்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது பண்ணலாம். ஸோ அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா அப்துல் கலாம். ஸோ அப்துல் கலாமுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அவார்டு அப்படின்னா, இந்த அணுவிராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் சார்பாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அணுவிராட் புரஷ்கார் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு, ஏபிஜே அப்துல் கலாமுக்கு. ஸோ அவர் கொடுத்ததை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு வாங்கிட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சாம்பியன்ஷிப். ஸோ எதில் சாம்பியன்ஷிப் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவில் நடந்த ஏஷியன் ஸ்குவாஷ் டீம் சாம்பியன்ஷிப் 2022 நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இந்த மென்ஸ் டீம் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஆல்சோ உமன்ஸ் டீம் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 times நம்ம வந்து சில்வர் வின் பண்ணியிருக்கோம் இந்த சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டுன்னு பார்க்குறோம். ஸ்குவாஷஸ் வந்து ஒரு 4 corners வித் அ பால், ஒரு ராக்கோட விளையாடக்கூடிய ஒரு கேம்ஸ் தான். ஓகேவா, ஸோ ஒரு பால் வச்சு விளையாடக்கூடிய ஒரு கேம் தான் ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதில் வந்து நம்ம இந்தியா சார்பாக கோல்டன் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீப்பஸ்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ வந்து வேர்ல்டுலே குளோபலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீப்பஸ்ட் ப்ரொடக்ஷனாக, ஒரு லோ காஸ்ட் ப்ரொடக்ஷனாக, ஒரு சீப்பஸ்ட் மேனுஃபேக்சராக யார் ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ யார் இதை ரிலீஸ் பண்ணால், யூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்டு ரிப்போர்ட். ஓகேவா, ஸோ இவங்க தான் வந்து வேர்ல்டு ரிப்போர்ட்டோட வெப்சைட்ஸ் இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன், அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்தியா பேக்ஸ் 34th பொசிஷன் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு அதில் வந்துட்டு நம்ம 31st பொசிஷனில் இருக்கோம். ஓகேவா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சர்லாண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம வந்து 31st பொசிஷனில் பெஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கோம். அண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரி சீப்பஸ்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மைரல் ஆர் ஹரிகுமார். ஸோ அட்மைரல் ஆர் ஹரிகுமார் அப்படிங்கிறது வந்து சீஃப் ஆஃப் தி நேவல் ஸ்டாஃப். ஓகேவா, ஸோ அவர் வந்து சீஃப் இந்தியன் நேவியில். ஸோ அவர் வந்து ஒரு ஜப்பானுக்கு வந்து 5 days விசிட் வந்துட்டு போகிறாரு, நவம்பர் 5th to 9th 2022. ஸோ இது என்ன சம்மந்தமானால், அவங்களோட நேவி இருக்குல்ல, அவங்களோட ஜப்பானோட நேவிக்கு ஒரு 70th ஆனிவர்சரி வருது. ஓகேவா, ஸோ அவங்க அந்த ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக யொக்கோஷிகாவில் அந்த மேரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செலப்ரேஷன் அவங்களோட வெசல்ஸை வச்சு அவங்க நடத்துகிறாங்க. ஓகேவா, ஸோ அதை வந்து அதில் வந்து கலந்துக்கிறதுக்காக, பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நம்மளோட ஹரிகுமார் இந்தியன் நேவியோட சீஃப் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அண்ட் ரஷ்யா.
ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பெரிய அளவில் வந்துட்டு வார் போயிட்டே இருக்குது. ஸோ ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து அவங்க சைடு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்தமாரி வார் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஈரான் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவுக்கு வந்து வார்க்கு வந்து அந்த ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெஹ்ரானில் வந்து அவர் அந்த எக்ஸ்டர்னல் ஈரானோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு அவர் வந்துட்டு அவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தே அட்மிட் இந்தமாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து உக்ரைன் வார்க்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. உக்ரைன் வாருக்காகலாம் வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டுலாம் கொடுக்கல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ரஷ்யாவுக்கு எந்த கண்ட்ரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு ஆள் இல்லாத விமானங்கள்லாம் வச்சு தாக்கக்கூடியது கரெக்டாக வந்து ஆப்போனண்ட்டை வந்து நம்ம இங்கே செட் பண்ணிட்டோன்னா அதை வச்சு அது தாக்கிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த மிசைல்ஸ்லாம் யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரான் ரஷ்யா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபயர்டு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் கொரியா வந்துட்டு திரும்ப வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க ஆன் சாட்டர்டே. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம் ஒரு 23 மிசைல்ஸை வந்துட்டு இந்த சவுத் கொரியாவுக்கும் யூஎஸுக்கும் ஆப்போசிட்டாக வந்துட்டு இவங்க ஏற்கனவே பயமுறுத்தணுங்கிறதுக்காக ஏற்கனவே வந்து அதை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் டு தட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து திரும்ப வந்துட்டு ஒரு 4 மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இல்லை 3 வந்து போயிருக்கு அண்ட் ஃபோர்த் இன்னொரு ஒரே ஒரு மிசைல் அதில் பார்த்திங்கன்னா ஜப்பான் நியர் கூட அது வந்துட்டு ஃப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நார்த் கொரியா ஃபயர்ஸ் 4 ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் ஆல்சோ இன்னும் பயமுறுத்துகிற வகையில் வந்து 180 ஏர்க்ராஃப்ட்ஸும் அந்த ரீஜியன் அந்த சவுத் கொரியா சைடு ரீஜியன்ஸில் வந்து பறக்க விட்டு பயமுறுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க நீங்கள் இந்த மாதிரி எவ்ரி இயர் பயலாட்ரல் எக்ஸசைஸ் யார் சவுத் கொரியாவும் யூஎஸும் பயலாட்ரல் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து உங்கள் மேலே வந்து ஆட்டம் போம் அட்டாக்ஸ் அந்த மாதிரி அட்டாக் வந்து நியூக்ளியர் அட்டாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன, புதுக்கோட்டை பொற்பனை கோட்டை. ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ புதுக்கோட்டை பொற்பனை, புதுக்கோட்டை இஸ் அ டிஸ்ட்ரிக். ஸோ அங்கே வந்து பொற்பனை கோட்டை ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்கவேஷன் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் டன் அண்ட் ஓவர். ஓகேவா? ஸோ அது வந்து எப்போ எந்த டைமில் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd century BC to 3rd century AD வரைக்கும் சேர்ந்தது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் வாட்டர்வே, சிறிய ஒரு சிறிய கால்வாய் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து குடுவை மூடி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃப்ளாஸ்க். ஓகேவா? அது கிடச்சிருக்கு. அண்ட் பானையோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டோட அந்த ஓடு அதெல்லாம் வந்துட்டு உடஞ்சி போய் அதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து தமிழ்நாடோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரா பேட்மிண்டன் வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் 2022. ஸோ இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 16 மெடல்ஸ் வந்துட்டு வி பேக்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு 2 மெடல்ஸ், 16 மெடல்ஸ் டோட்டலி, அதில் 2 மெடல்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது யார் வாங்கினேன்னா பிரமோத் பகத்தும் மனிஷா அர்மதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோல்டு வின் பண்ணியிருக்காங்க இன் டோக்கியோ ஜப்பான் பேரா பேட்மிண்டன் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஜாயின்ட் மிலிட்ரி ட்ரைனிங். ஓகேவா? ஸோ 11th எடிஷன் ஆஃப் ஜாயின்ட் மிலிட்ரி ட்ரைனிங் பிட்வீன் த சிங்கப்பூர் அண்ட் ஆல்சோ அவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். சிங்கப்பூர் ஏர்ஃபோர்ஸும் நம்மளும் சேர்ந்து பண்ணுறோம். சிங்கப்பூரோட ஏர்ஃபோர்ஸ் பேர் வந்து ராயல் சிங்கப்பூர் ஏர்ஃபோர்ஸ், நம்ம வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் IAF. ஓகேவா? ஸோ 2022 இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடியது எங்கே அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கலைக்குண்டாவில் பண்ணுறோம். ஸோ ஆன் நவம்பர் 3rd 2022 பண்ணுறோம். இதில் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த எந்த ஏர்கிராஃப்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குன்னா F-16 ஏர்கிராஃப்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நம்மளோடது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த Su-30 MKI அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜாக்வார், MiG-29, அப்புறம் வந்துட்டு எல்சிஏ தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இந்த லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் தேஜஸ் இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இட்ஸ் அ 11th எடிஷன் பிட்வீன் IAF அண்ட் RSAF அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கண்ட ஃபேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ, பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.